வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் வேற்றுமை என்றால் என்ன என்பது பற்றியும், வேற்றுமை எட்டு வகைப்படும் என்பதையும், அதில் முதலாம் வேற்றுமை மற்றும் இரண்டாம் வேற்றுமை பற்றியும் அதன் உறுப்புகள் பற்றியும் அறிந்தோம். தற்பொழுது மூன்றாம் வேற்றுமை மற்றும் நான்காம் வேற்றுமை பற்றி அறிவோம். மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் ஆகும். ஆல், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தாப்பொருள் என இரண்டு வகையான பொருட்களில் வரும். கருவிப்பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என இரு வகைப்படும். கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். மரம் வந்து இதில் முதற்கருவி, சரிங்களா? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. இப்போ மரத்தில் நம்ம சிலை செய்கிறோம், அந்த சிலை செய்யறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது உளி, இல்லைங்களா? அதனால் அந்த உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறது இங்கே துணைக்கருவி. கருத்தாப்பொருள் வந்து ஏவுதல் கருத்தா, ஈற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, சரிங்களா? ஒரு செயலை நம்ம பிறரை வச்சு செய்கிறது ஏவுதல் கருத்தா. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, இல்லைங்களா? கரிகாலன் வந்து இந்த மாதிரி கட்டணும்னு சொன்னார். அதை வந்து இந்த கல்லணை கட்டுறவங்க அதே மாதிரி கட்டி கொடுத்தாங்க, இல்லைங்களா? கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஏவுதல் கருத்தா இது. ஈற்றுதல் கருத்தா வந்து தானே செய்வது ஈற்றுதல் கருத்தா, இல்லைங்களா? வேறவங்க உதவி இல்லாமல் நாமளே செய்யக்கூடியது தான் இந்த ஈற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் ஈற்றப்பட்டது, இல்லைங்களா? சேக்கிலார் வந்து யாருடைய உதவி இல்லாமல் அவரே அந்த பெரிய புராணத்தை எழுதினார், ஈற்றினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும், இல்லைங்களா? ஆண் அப்படிங்கிற உருப்பு வந்து பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இருக்கும். எடுத்துக்காட்ட பார்த்தோமா, திருக்குறள் இல்லைங்களா? செய்யுள் தானே. புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? புறத்தூய்மை நீரான் ஆண் வருது, இல்லைங்களா? அது செய்யுள் வழக்கில் தான் அதிகமாக ஆண் அப்படிங்கிற உறுப்பு இடம்பெறும். அடுத்தது ஒடு, ஓடு ஆகிய மூன்றும் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகிய மூன்றாம் ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டு, தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு காவலர்கள் சென்றனர். நான்காம் வேற்றுமை உறுப்பு கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். நான்காம் வேற்றுமையுடைய உறுப்பு கூம், கு அப்படிங்கிற ஒன்று தான். அது வந்து எங்கெங்கே வரும்னா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கொடை பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தார். பகை புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு, நண்பர் பரதர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அடுத்தது அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், இல்லைங்களா? இவங்களாம் என்ன பண்ணாங்க, தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. தமிழின் பொருட்டு அவங்க வந்து பாடுபட்டாங்க, அதாவது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். திசையில் சொல்ல இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இப்போ நாம் பார்த்த இந்த மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமையிலேருந்து உங்களுக்கு ஒரு நான்கு வினாக்கள். முதல் வினா, மூன்றாம் வேற்றுமை உருபு யாது?
இரண்டாவது வினா, உடல் நிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன? மூன்றாவது வினா, அறத்தான் வருவதே இன்பம், இத்தொடரில் உள்ள வேற்றுமை யாது? நான்காவது வினா, நான்காம் வேற்றுமை உருபு எது? இந்த நான்கு வினாவுக்குரிய விடையை உங்களுடைய நோட்டில் நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.